தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இன்றைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ ஒரு சின்ன சேஞ்சஸ் எக்ஸாமில், ஒரு பேட்டர்ன், எக்ஸாம் பேட்டர்ன் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, இப்போ நமக்கு ஜேஇ மெயின்குரிய எக்ஸாம் பேட்டர்ன் அப்படின்றத வந்து மாற்றிருக்காங்க. ஸோ இதில் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக, நமக்கு 17ஆம் தேதியே வந்து நமக்கு அந்த அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்றது வந்தது. ஸோ இதில் வந்து அவங்க சொன்ன விஷயங்கள் என்ன, இந்த இது வந்து நமக்கு நீட்டுக்கும் பொருந்துமா அப்படின்றத டீட்டெயிலாக பாருங்கள். நிறைய பேர் கமெண்ட்லேயே கேட்டுட்டீங்க, ஏன்னா ஜேஇ மெயின்க்கு வந்து அவங்க எக்ஸாம் பேட்டர்னை சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றதுனால சேம் பேட்டர்ன் வந்து நீட்லேயும் அப்ளிகபிள் ஆகுமா அப்படின்ற கேள்வி கேட்டிருக்கீங்க. பட் அது என்னன்றது நம்ம இப்போ பார்க்கலாம், அது பாசிபிள் இருக்கா இல்லையா அப்படின்றது. ஃபஸ்ட்டு ஜேஇ மெயின் அப்படின்னு சொல்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ என்ஜினியரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம எப்படி வந்து நீட் எக்ஸாமுக்கு வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமும், சேம் அளவுக்கு அதே அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு எக்ஸாம் அப்படின்றது ஜேஇ மெயின். ஸோ இந்த ஜேஇ மெயின் வந்து வருஷத்துக்கு 2 தடவை வரப்போகிற எக்ஸாமு, விரைவில் வந்து நமக்கு அதுவும் கிட்டத்தட்ட நவம்பர் ஸ்டார்டிங்லேயே, நவம்பர் 1st வீக்லேயே நமக்கு இந்த வருடத்துக்கு 2025க்கு உண்டான எக்ஸாமுக்குரிய ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்ன்றது நவம்பர்லேயே கூட ஸ்டார்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ நீங்கள் கொஞ்சம் அலர்ட்டாகவும் இருக்கணும் ஜேஇ மெயின் படிக்கிற மாணவர்கள். ஸோ இதில் சேஞ்சஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு ஒரு ஒரு சப்ஜெக்ட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா நியூமரிக்கல் கொஸ்டினில் 10 கொஸ்டின் கொடுத்து 5 கொஸ்டின் எழுதுகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஒரு சப்ஜெக்ட்லேயும், ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையுமே இருக்குது. ஸோ அந்த நியூமரிக்கலில் வந்து பார்த்தீங்கன்னா 10 கொஸ்டின் கொடுத்துட்டு 5 கொஸ்டின் ஆன்சர் எழுதினா போதும், ரிமைனிங் 5 வந்து நமக்கு சாய்ஸில் நம்ம விட்டுடலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருந்த பீரியட் எப்போ அப்படின்னா, இப்போ இந்த ஆஃப்டர் கோவிட்க்கு அப்புறம் இந்த பேண்டமிக் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு 2019, அதற்கப்புறம் வர ஜேஇ எக்ஸாம்லாம் இந்த பேட்டர்னை நமக்கு சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. காரணம் என்னென்னா, மாணவர்களால் படிக்க முடியாது, நிறைய சூழ்நிலைகள் இல்லை, கோச்சிங் சென்டருக்கு போக முடியல, இந்த மாதிரி ரீசன்லாம் இருந்ததுனால மாணவர் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த நியூமரிக்கல் கொஸ்டினை மட்டும் அவங்களுக்கு சாய்ஸ் கொடுத்துருந்தாங்க. 5 சாய்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா இருந்தது, 10ல் 5 மட்டும் ஆன்சர் பண்ணால் போகுதுன்னு சொல்லிட்டு. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன்லாம் இப்போ கிடையாது, ஸோ எல்லாமே மாறிடுச்சு அப்படின்றதுனால ப்ரீ பேண்டமிக், அதாவது பேண்டமிக்கு முன்னாடி 2019 முன்னாடிலாம் எப்படி இருந்ததோ அந்த பேட்டர்னை திரும்ப வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுதான் என்ன அப்படின்னா, நியூமரிக்கல் கொஸ்டினில் 5 தான் கேட்பாங்க, 5க்கும் கம்பல்சரி ஆன்சர் பண்ணணும். இதுதான் அந்த சேஞ்சஸ், ஒரு ஒரு சப்ஜெக்ட்லையுமே நடக்கும். இது செக்ஷன் பியில் தான் நமக்கு வரும் அந்த நியூமரிக்கல் கொஸ்டின் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இது வந்து ஒன்று நடக்குது, இந்த ஒரு பேட்டர்ன் வந்து இப்போ நமக்கு ஜேஇ மெயின்க்கு வந்திருக்கு. இது வந்து நமக்கு நீட்டுக்கு வருமா, காரணம்னா நீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஒரு சப்ஜெக்ட்டுமே வந்து செக்ஷன் ஏ செக்ஷன் பின்னு பிரிப்பாங்க. செக்ஷன் ஏல ஒரு 35 கொஸ்டின் வரும், செக்ஷன் பியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அதுலேயுமே சாய்ஸ் வரும் நமக்கு. ஸோ அந்த சாய்ஸில் வந்து இதில் வந்து 15 கொஸ்டின் இருக்கு, நீங்கள் 10 ஆன்சர் பண்ணால் போதும் அப்படின்னா இதுலேயுமே அந்த சாய்ஸை ரிமூவ் பண்ணிட்டு நமக்கு வந்து கொடுப்பாங்களா அப்படின்ற ஒரு கொஸ்டின் ஆனது இருக்குது. அது எப்படின்றது இப்போதைக்கு வந்து ஆன்சரபிள் கிடையாது. காரணம் என்னென்னா, என்டிஏ தரப்புலேருந்து அஃபிஷியலாக ஜேஇ மெயின்க்கு சொல்லிட்டாங்க, ஆனால் அதே என்டிஏ தான் நமக்கு நீட்டுக்கும் நடத்துகிறாங்க. இப்போ நீட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க கொடுத்த அந்த சாய்ஸை வந்து திரும்ப எடுப்பாங்களா அப்படின்ற, அதுவும் பி செக்ஷன் தான் நமக்கு வரும். ஸோ அந்த சாய்ஸை எடுப்பாங்களா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இருக்குது. ரெண்டுமே காம்படிட்டிவ் எக்ஸாம்ன்றதுனால, ரெண்டுமே நடத்துறது என்டிஏன்றதுனால, அதாவது இந்த நீட் எக்ஸாமுக்குமே வந்து இந்த சேஞ்சஸ் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அது ஒரு 50% தான் நம்ம சொல்லலாம், இன்னும் போக போக தான் நமக்கு தெரிய வரும். 2025 இன்னும் நிறைய மாற்றங்கள் நமக்கு வந்து வரப்போகுது நமக்கு எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு. அதாவது நீட் எக்ஸாம் 2025 வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் கண்டிப்பாக வரும். ஏன்னா இந்த 2024 மிகப்பெரிய போராட்டம் கண்டிப்பாக நடந்தது நீட் எக்ஸாமுக்கு, நிறைய ஸ்கேம் பிரச்சனைகள் நிறைய நடந்ததுனால இது எல்லாத்தையுமே கன்க்ளூட் பண்ணி இதற்கு ஒரு முடிவு, நிரந்தர ஒரு தீர்வு வரணுன்றதுக்காக நிறைய விஷயங்களை அவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க. அதன்படி தான் அதில் வந்து இந்த சேஞ்சஸும் வருமா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ அப்படி அஃபிஷியலாக அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா நிச்சயமாக நம்ம சேனலில் சொல்லுவோம், அதை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இப்போதைக்கு வந்து அதை பற்றி யோசிக்காமல் பழைய பேட்டர்ன் நீட்டில் என்ன இருக்கோ அதன்படி நீங்கள் படிச்சுட்டு போங்க. சேஞ்சஸ் வந்ததுன்னா நம்ம சொல்கிறோம், அதுக்கப்புறம் உங்கள் நீங்கள் படிக்கிற கோச்சிங் சென்டரில் கூட உங்களுக்கு அதில் அதை பற்றிலாம் டீட்டெயிலாக கொடுப்பாங்க, அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஜேஇ மெயின் படிக்கிற மாணவர்கள் மட்டும் இந்த சேஞ்சஸ் இருக்குதுன்றதை நீங்கள் உணர்ந்து அதற்கு தகுந்த மாதிரி படித்தா போதும். ஸோ இந்த சேஞ்சஸ் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்குனாலும் பரவாயில்ல, இப்போ தான் தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னாலும் பரவாயில்ல, இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க, இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.